VIP Hair Color Shampoo. Hair the natural color. Pakka. ABP Nadu, Tamil Vanakkam, in the Grace Tense, Kungal, Lariyo, Varga Varga, and Vali Verkirin. தெரிஞ்சுக்கலாம் நம்ம தென்னாப்பிரிக்கால வந்து ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச எலும்பு கூட சாதாரண எலும்பு கூட தானே அப்படின்னு விடாம அது வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக எடுத்து போயிருக்காங்க. ஏன் எலும்பு கூட ஆராய்ச்சி பண்ணா நீங்க கேட்கலாம். அது ஏனென்றால் அந்த எலும்பு கூண்டு வந்து வெறும் 6 அங்குல நீளம் மட்டும்தான் இருந்ததுதான். அதுக்கு வந்து 10 விழா எலும்புகளும் அது முகத்தையும் பார்க்க நீங்க பிக்சரை பார்த்தாலே தெரியும், ஏதோ வேற்று கிரகவாசியோட முகம் மாதிரி மண்டை ஓடி இருக்கிறது. அதனால என்னடா இது நிஜமாலே மனுஷங்களா இது ஏலியன் தான் இருக்குமோ அப்படின்ட்டு வந்து இவங்களுக்கு ஒரே சந்தேகம் ஆயிட்டதுனால எடுத்துட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணதான் தெரிஞ்சிருக்கு இது 40 வருஷம் பழமையானது. பட் இருந்தாலும் இது மனுஷங்கள் தான் இல்லை ஏலியன் தான் வேற தெரியல. இது பார்த்தாலும் வந்து இது எடுத்தது 2003 ஆம் ஆண்டாம். 2003 ஆம் ஆண்டுலேருந்து விடாமுயற்சியாக இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்து இப்போ தான் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னென்னா பிறந்த உடனே இறந்த ஒரு உடல் வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை தான் அந்த எலும்பு கூண்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏலியன் தான் இருந்தது. இன்னைக்கு என்ன நாள்? 2014 ஆம் ஆண்டு நம்ம தலை டோனி டெஸ்ட் மேட்ச் வந்து ரிட்டையர் ஆன நாள். இந்த நாளில் வந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கலாமா? அவர் வந்து வெறும் கேப்டனாக 27 வின்ஸ் எடுத்திருக்காரு டெஸ்ட் மேட்சஸில். 90 டெஸ்ட் மேட்சஸ் இது வரைக்கும் விளையாடிருக்காரு. அதில் 144 இன்னிங்ஸ் எடுத்திருக்காரு. 4876 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட ஹை ஸ்கோர் 224 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட கேச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 256 இருக்குது. ஸ்டம்பிங் வந்து 38 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. அப்பா ரொம்ப திறமையான ஆளாக இருந்தாலும் அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரே அப்படின்ற சோகத்தோட இனிமேலும் வர ஜென்ரேஷன் இவரோட வேறு லெவலில் ஆடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். அஜித் ரசிகர் மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு திரைப்படம்னு சொன்னால் வலிமைன்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தை வந்து பயங்கரமான ப்ரோமோ வீடியோலாம் விட்டாங்க, அதுக்கான மோஷன் போஸ்டர்லாம் விட்டாங்க, எல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. அதே வகையில் இப்போ அவங்க விட்டுருக்க ட்ரெய்லரும் ட்ரெண்ட் தாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே ரொம்ப மாசாக இருக்குது. நீங்கள் அதில் இருக்க பிக்சர்ஸை பார்த்தாலே தெரியும் நம்ம அஜித் வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காரே. அடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ச்சைனும் சொல்லலாம். நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் அப்போ அறிக்கைகள்லாம் விடுவாங்களே, அப்போ வந்து இந்த கூட்டுறவு வங்கிகளில் வந்து தங்க நகை கடன் வந்து 5 பவுன் வரைக்கும் வச்சுருக்கதை நான் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி எலெக்ஷன் ஜெயிச்சார் வந்துட்டார். நம்ம இப்போ அதை நிறைவேற்றணும் இல்லையா, அதனால என்ன பண்ணார், அந்த நிறைவேற்றவும் சொல்லிட்டார். 1008 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த வங்கியிலே வேலை செஞ்சிட்ருக்கேன், ஏன்னாக்கா ஆனால் 5 பவுனுக்கும் கீழே தான் இல்லை 5 பவுன் தான் இருந்தாலும் எனக்கு தள்ளுபடி கிடையாதான். 5 பவுனுக்கு மேலே 1 கிராம் தங்கம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட உங்களுக்கு அது தள்ளுபடி கிடையாதுன்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படி வந்து இதெல்லாம் கொஞ்சம் சொச்சை நச்சதாக எடுத்துகிட்டு எத்தனை பேருக்கு போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10.18 லட்சம் பேருக்கு தான் வந்து இது நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுதான். அப்போது மொத்தத்தில் அப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 32 லட்சம் பேராம். இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படி மிஞ்சி போயிருக்கிறது தான் வந்து 10.18 லட்சம் பேருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் வந்து நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லவே இல்லையே, இது ஒப்புக்கு சப்பா ஆடுற மாதிரி இருக்கே, என்னங்க நீங்கள் போங்காட்டை ஆடுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு வந்து தகவல் படி ஒமிக்ரான் கேஸ்கள் வந்து 1000 நெருங்கிட்டுருக்கா. ஏற்கனவே இருந்த கொரோனா 10,000 மேற்பட்ட கேஸ்கள் வந்து பாசிட்டிவ்னு வந்துட்டுருக்கா இப்போ நம்ம இந்தியாவில். இதனால் இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிய மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா WHO தலைமை விஞ்ஞானி நம்ம சௌமியா சுவாமிநாதன் அவர்களோட வந்து அவர் ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்களாம். இதன் மூலயமா வந்து இதுக்கு மேலே எப்படி பரவாமல் தடுக்கிறது, இனிமேல் வராமல் எப்படி காக்கிறதுன்ட்டு பல விஷயங்களும் அவங்க பேசும்போதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் WHO ஒரு வார்னிங் விட்டுருக்கு. என்ன எச்சரிக்கைன்னு கேட்டிங்கன்னா கொரோனா சுனாமியே வரப்போதான். கொரோனா சுனாமின்றது வந்து எப்பேற்பட்டதாக இருக்கும்னா நம்மளோட மருத்துவ கட்டமைப்பே வந்து அது சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண எண்ணிக்கைகளை 100, 200, 1000 இருந்த எண்ணிக்கைகள்லாம் வந்து பல நாடுகளில் லட்சக்கணக்காக இந்த கொஞ்ச நாட்களில் மாறி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து இந்தியாவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டியும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். எனவே தயவு செய்து எல்லாரும் நல்லபடியாக மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணி நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிப்போம். இயக்குனர் கார்த்திக் நாயனோட புதிய படமாகிய
மாறன் தனுஷ் சார் நடிச்சிருக்க படம் இல்லையா, அந்த படத்தோட புதுசான பிக்ஸ் எல்லாம் வெளியாயிருக்கு. அதுவும் அதில் பிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கிற தனுஷ் ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட கோஸ்டார்ஸோட பிக்சர்ஸும் வெளிவந்திருக்கு. பார்க்குறதுக்கே அருமையாக உள்ளது. இதன் மூலயமா வந்து படம் இன்னமும் மாசாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட வந்து நம்ம கடையை சாத்திரி கிளம்புறா, மறுபடியும் உங்களுக்கு ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாம் தேர்ந்து வந்து தரேன். Until then, bye. VIP Hair Color Shampoo. Hair Natural Color. பக்கா.